என்னை பெற்ற என் அம்மாவிற்கு வணக்கம், என் அப்பாவிற்கு வணக்கம், என் மனைவிக்கு வணக்கம். இன்னும் இங்கே கூடியிருக்கும் இலக்கிய துளிகளுக்கு வணக்கம், மேடையிலே அமர்ந்திருக்கும் மேதைகளுக்கு வணக்கம். முதல்ல பேராசிரியர் பிரேம் அவர்களுக்கு பணிவான வணக்கம். என் பொருட்டு ஒரு சிறிய சலசலப்பு உண்டானதற்கு பகிரங்கமாக தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் கைதட்ட வேணாமா? தான் இது தமிழனின் பண்பாடு. இதனால் நான் குறைந்து போவதில்லை. எனக்கு 8 மணிக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போடணும், 8:30க்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும் என்னுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு, 8:30 மணிக்கு நான் இரவு சாப்பாடு சாப்பிடணும், 9 மணிக்கு படுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு, இங்கே இருக்கிற உங்களில் கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவ்வளோ பேருக்கும் இதுதான் மருத்துவ கண்டிஷன். அதுதான் எனக்கு வந்த கோபம். நான் முதல்ல என் டிரைவர் 8 மணிக்கு வீட்டுக்கு போகணும், இல்லாட்டி என் காரை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவான். எனக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ப்ரொஃபஸர் மன்னிச்சிருப்பார், மன்னிச்சிட்டிங்களா? அப்போவே இல்லை. நன்றி. ஓகே, தெரியுமா? இல்லையே, எனக்கு வந்து 70 வயசாகுது, ஆனால் 52 வயசுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வெளியில். அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க, 70 வயசு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் தனுஷுக்கு அண்ணனான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி நான் கூட அப்படி தான் சொல்லிக்கலாம் அப்படின்னு இனிமேல் நினச்சிட்ருக்கிறேன். நாம் இங்கே வந்தது இசை ஞானி. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற எல்லோரையும் விட அவரை பற்றி அதிகம் அறிந்தவன் நான், அவரோடு அதிகமாக வாழ்ந்தவன் நான், பழகினவன் இல்லை வாழ்ந்தவன். அவன் நானும் அவரும் ஒரே ஊரிலே பிறந்தவர்கள், அவருடைய துணைவியாரும் நானும் ஒரே வகுப்பிலே படித்தவர்கள், அவருடைய மகன் என் கைகளிலே வளர்ந்தவன். இவ்வளவு இருக்கு அவருக்கும் எனக்கும், இங்கே யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இசை எங்களை இணைத்தது, ஊரிலே நாங்கள் பார்த்து கொண்டதில்லை, அவருடைய இசை எங்களை இணைத்தது. இளையராஜா பற்றி சொல்லு. கடலை கையில் அள்ளி அளவு சொல்லு, சொல்ல முடியுமா? மழை துளியை 1, 2, 3 என்று எண்ணிச்சொல், சொல்ல முடியுமா? மலைகளை தூக்கி நிறுத்தி எடையை சொல், சொல்ல முடியுமா? அதுதான் இளையராஜா. இளையராஜாவை பற்றி நம்மெல்லாம் யாராலையும் விமர்சிக்க முடியாது. நூல் இளையராஜா என்ன இருக்கு? கட்டுக்குள் அடங்காத கலைஞன். ஒரு சொல்லில் கட்டுப்படுகிறவர் அவர். அவர் கலைஞன் அல்ல, மனிதனே அல்ல, ஒரு நண்பனும் அல்ல, இறைவன், கடவுள். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன். இப்போ பொதுவாக ஒரு படம் அப்படின்னா, எனக்கு தயவு செஞ்சு பேராசிரியர் மன்னிக்கணும், சினிமான்னா கொஞ்சம் இடித்து காட்டினீங்க. சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த இடத்திலே நான் சுவாசித்து வெளிவிடும் மூச்சுக்காற்று இளையராஜாவுக்கு சொந்தம். ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு எவனோ ஒரு எழுத்தாளன் தனியாக நின்று தன் கருவிலே ஒரு விதையை சிருஷ்டிக்கிறான். ஒரு கூட்டமாக சேர்ந்து சில பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் எனக்கு அந்த பழக்கெல்லாம் எழுதுவேன், பக்கம் பக்கமாக எழுதி
இந்த கதாபாத்திரம் இப்படி நடக்கணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு 2 மாதம் ஆகுது. இப்படி நிற்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகுது. 6 மாதங்கள் என் ராசாவின் மனசிலே என்கிற கதை எழுதி முடிக்க 6 வருடங்கள் ஆயிற்று. இது மாதிரி தளபதி சொல்லுங்கள், முதல் மரியாதை சொல்லுங்கள், கடலோர கவிதைகள் சொல்லுங்கள், பல காவியங்களை சொல்லுங்கள், அன்னக்கிளியை சொல்லுங்கள், இன்னும் 1000 தாமரை மொட்டுக்களை சொல்லுங்கள், எவ்வளவும் சொல்லுங்கள். வருடக்கணக்கிலே குழு குழுவாக சேர்ந்து பல பேர் கூடி உருவாக்கப்பட்ட கதைகள், கதாபாத்திரங்கள், காட்சிகள், காட்சி அமைப்புகள், எங்கெங்கேயோ லொக்கேஷன் தேடி போய் பார்த்து கேமராவில் எடுத்து எடிட் பண்ணி நல்லது கெட்டதுன்னு நம்மளே ஜட்ஜ் பண்ண முடியாமல் திணறி அதை எடிட் பண்ணி கொண்டு வந்து ராஜாங்கிற கடவுளுக்கு காட்டுறோம். இவ்வளவு பேர் பட்ட கஷ்டத்தை அவங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுவது அந்த கடவுள். அவர் என்ன பண்ணுறாரு சார்? ஒரு தடவை படம் பார்க்குறாரு. எத்தனை வருஷம்? 6 வருஷம் எழுதின கதையை 2.5 மணி நேரம் படமாக பார்க்குறாரு. அப்புறம் ஓகே, ஓ போய் டிஃபன் சாப்பிட்றாரு. அவரிடம் இருந்த தனி குணம், இந்த டிஃபன் சாப்பிடுவார், 7 மணிக்கு அவர் ஏவிஎம் ஸ்டுடியோவை கிராஸ் பண்ணுன்னு 6:50 அர்த்தம். அந்த கடிகாரம் நின்றுடும், அதுக்கப்புறம் ஓடாது. இளையராஜா வரல, கொஞ்ச நேரம் நில்லுன்னு. பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சா 7 மணி. நான் தேவா கூட 5 படம் பண்ணியிருக்கேன். நான் ராஜா சார் கூட 12 படம் பண்ணியிருக்கேன். நான் அவர் வருவதற்கு முன் நிற்பதும் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போகிறதும் தான் என்னுடைய கடமை. நான் கற்றுக்கொண்டது அது. அவர் 7 மணிக்கு வந்து நேராக நோட்ஸ் கொடுப்பார். போய் உள்ளே போய் ஏதோ சாமி கும்பிடுவார், ஏதோ பண்ணுவார். அவருடைய அப்படியே போய் நோட்ஸ் கொடுப்பார். அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஏதோ அந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிட முடியாது. அவர் ஞானி, எப்படி தான் சாப்பிட்றோரோ தெரியாதுங்க. உப்புல் இருக்காது, உரப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு கிராமத்தில் முழுவதும் நான்வெஜ் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இன்றைக்கு எல்லாத்தையும் துறந்து, அதுதான் ஞானி. இப்போ நம்மளால் ரோட்டில் ஏதாவது ஒரு வடை இருக்குது ஏதோ வச்சுருக்கான கூட அண்ணமக்கு எச்சில் ஒரு தடடா, நம்ம அதை சாப்பிட முடியாது. இவ்வளவையும் தூக்கி எறிந்து ஆசா பாசங்கள் அத்தனையும் துறந்து இசைக்காகவோ இல்லை நம்ம பிறந்தது எதுக்காகன்னு நினச்சாலும் தெரியாது. அந்த இட்லியை போய் சாப்பிட்டுட்டு அந்த கையை இப்படி இப்படியே தொடச்சிக்கிட்டு மறுபடியும் உள்ளே ஓடிடுவார். இசை பார்த்துட்டு ரீரெக்கார்டிங் வாசிப்பார். இத்தனை வருஷங்கள், 6 வருடம், 8 வருடங்கள், 1 வருடம், 6 மாதம் உழைச்ச ஒரு கதைக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு 2 மணி நேரத்திலே எப்படி உயர் கொடுக்கிறார், எப்படி முடியுது? ஒரு ராஜ்கிரனை ஒரு மாயாண்டி என்று இன்றைக்கு வரை அழைக்க வைத்தவர் இளையராஜா, எப்படி முடிந்தது? அதுதான் அவரை நான் கடவுள்னு சொல்கிறேன். ஒரு தளபதியில் இளையராஜா எல்லாம் எடுத்து பாருங்கள். ஆசியாவில் சிறந்த பாட்டுன்னு ராக்கம்மா கையத்தட்டுன்னு வருது. இந்த குயில் பாட்டுன்னு என் மடத்தில் போட்டது இன்னும் கூவிக்கிட்டே இருக்குது. எத்தனை சொல்கிறதுக்கு அதனால தான் சொன்னேன், அதை வந்து கடலை கையால் அளந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த எத்தனை படம் இப்படி, எத்தனை கதாபாத்திரங்கள், எத்தனை பாடல்கள், எங்கே கேட்கல ஒரு பாட்டு. என் மருமகன் ஒரு இருதய மருத்துவர், தலை சிறந்த இருதய மருத்துவர். அவருடைய மனைவியும் இது மருத்துவர். அவருடைய பெட்ரூமில் இவ்வளவு பெருசுக்கு இவர் தான் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கார். இதயத்தை நிர்ணயிக்கிற ஒரு மருத்துவர் இவர் இல்லைன்னா நான் பைத்தியக்காரன் ஆகியிருப்பேன். யார் சொல்கிறது? மனித இதயத்தை கூறு போடுபவர் சொல்லுகிறார். அதுதான் இளையராஜா. பெரிய விஞ்ஞானி, அவரை பற்றி தான் பேசுகிறான். இப்படி இத்தனை கதாபாத்திரங்களை எப்படி அவரால் உருவாக்க முடிந்தது? இது மனிதனால் நிகழக்கூடிய காரியமா?
இன்னொரு தகவல் என்னென்னா, எம்எஸ்வி படங்களில் நான் உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். கே வி மகாதேவன் இருந்திருக்கேன். ராஜாவோட எம்எஸ்வி தான் ராஜாவுக்கு குரு. ஆனால் எம்எஸ்வி கிட்ட இல்லாதது என்ன இவர்கிட்ட இருக்குது? இசைஞானமா? சொல்ல முடியாது. எம்எஸ்வி என்ன பண்ணுவார்னா, ராஜா சார் கூட என்ன பண்ணுவார், வந்து படம் பார்த்துட்டு உட்காந்து எழுதுவார். ஈச் எவ்ரி மூமெண்ட் அவரால் எழுதப்படும் ஒரு படத்தினுடைய தலையெழுத்து, ஒரு படத்திலே ஈடுபட்டிருக்கும் 100 கலைஞர்களுடைய வாழ்க்கை அந்த ஞானியால் எழுதப்படுகிறது. எழுதி கொடுப்பார். ஆனால் எம்எஸ்வி என்ன பண்ணுவார், எழுத மாட்டார். அவருக்கு எழுதவே தெரியாது. அவர் கரெக்டாக ஒருத்தர் கூப்பிட்டு ஏதோ ஒரு மார்க் போடுவார், டே இங்கே வர, இந்த இடத்துல மார்க் போடு, இந்த இடத்துல படம் ஓடிக்கிட்டு இருக்கும், இவர் சொல்லுவார், டே இந்த இடத்துல ஜெய்சங்கர் வர்றாரு அங்கே ஒரு மார்க் போடு, இதை ஸ்ரீபிரியா வர்றாங்களே அங்கே ஒரு மார்க் போடு, யாரோ ஒருத்தர் மார்க் போடுவாங்க, இவர் உட்காந்து ஆர்கெஸ்ட்ரெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு வாசிப்பார். பின்னணி படத்தை ஓட்டினா எந்த இடத்துல அவர் மார்க் போட்டாரோ அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். அது ஞானம் இல்லையா? ஆனால் இது இசை அல்ல இளையராஜா. மனித இனத்தை தாண்டி ஒரு இடத்தில் சஞ்சரிப்பது இளையராஜா. மற்ற யாருக்குமே கிடைக்காத பல பாக்கியங்கள் எனக்கும் அவருக்கும் கிடைச்சிருக்கு. பல நாட்கள் நாங்கள் தனியாக போயிருக்கோம், வந்திருக்கோம். இங்கேருந்து திருப்பதிக்கு போகலாம், ஒரு நாள் ஃபோன் பண்ணி காரு வச்சு ஓட்டுவியா அப்படின்னு கேட்டார். ஆ, ஓட்டுவேண்ணே. சரி, எடுத்துகிட்டு வா. டிரைவர் வேண்டாம், நீயே எடுத்துகிட்டு வா அப்படின்றார். ஏ, டிரைவர் இல்லைன்னா அப்போ எங்கே வரி, எங்கே போகணும் நீங்கள் சொல்லுங்கள். திருப்பதிக்கு போகணுயா? ஐயோ, அங்கே வரைக்கும் ஓட்டுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, உதவியாளர்களாக நீ மட்டும் எடுத்துகிட்டு வா. இவர்கிட்ட திருப்பதி வரைக்கும் எப்படி போக முடியும் ஒரு மனுஷன்? அது ஒரு சிங்கம், அது கர்ஜிக்கும், அது கடிக்கும், அது குதரும். இப்படி மக்கள் நான் பார்த்துருக்குறேன். பிரசாத் ஸ்டூடியோ, ஏவிஎம் ஆர்ஆர் ஸ்டூடியோவில் அவர் அந்த கம்போசிங் ரூம்லேருந்து வெளியில் நடந்து வந்தாருன்னா ஒரு லாங்காக ஒரு பெல்லு கொடுப்பான். சினிமா சம்மந்தப்பட்டவங்க இருந்தால் தெரியும். அங்கே கார்பெண்டர், அவர், இவர், யார் இருந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு போட்டுட்டு போய் சைலண்ட் ஆகிடுவாங்க. இவர் தனியாக இத்தனை உண்டாக ஒரு பாட்டில் நடந்து ஸ்டூடியோவுக்குள்ளே போயிடுவார். மறுபடியும் பெல் அடிப்பாங்க, மறுபடியும் வந்து வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வரும்போது இப்படித்தான். இப்படி இருக்கவர் கூட நான் என்னுடைய படத்துக்காக கம்போசிங்கில் உட்காந்துருக்கோம். அந்த அறைக்குள்ளே நான், யுவன் சங்கர் ராஜா குழந்தை, கார்த்திகை ராஜா பெரிய குழந்தை, பவதாரணி சின்ன குழந்தை, இந்த மூணு பேர் பசங்க அது பாட்டில் உட்காந்துருக்குற ஓரத்தில். இவர் வைங் 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 டியூன் வரலை, வைங் 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 டியூன் வரலை, என்னடா டியூன் வரலன்னா டக்குன்னு, யுவன் நீ எழுந்து வெளியே போ. எனக்கு பக்கு, நான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படி. அவ்வளவு தான் அவர்கிட்ட எனக்கு இருக்கிற, அவர் கண்ணை பார்த்து நேராக நான் பேச மாட்டேன். இந்த டியூனு எப்படியா இருக்கு? நல்லா இல்லைண்ணே. நல்லா இல்லையா? என் மூஞ்சியை பார்த்து சொல்லியா? இல்லை, உன் மூஞ்சியை பார்த்தாலும் சொல்ல முடியாது நல்லா இல்லை. இப்படித்தான் 12 படம். யுவன் வெளியே போகணும்னு சொல்கிறாரே, மகன், செல்ல மகன், நம்ம நிலைமை என்னடா, அடுத்தது நம்மளையும் வெளியே போய் சொல்லிடுவாரோ அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். உன் ரேசர் எதுக்கு டாடி? அவர் கேட்குறார். உன் ரேசர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, கெட் அவுட். அவர் வெளியே போயிட்டார். அந்த இளையராஜா கூட திருப்பதிக்கு போகணும். எப்படி? எனக்கு இங்கேயே குளிர் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே கார் நுழைஞ்சு டப்பு டப்புன்னு வந்து அவர் பின்னாடி தான் ஏறுவார், பின் சீட்டில் தான் ஏறுவார். ஏறணுன்னா மூணு சீட்டில் ஏறு. சரி, ஏறி என்ன செய்ய, உட்காந்து இப்படி ஓரத்தில் இந்த ஷோல்டர் கூட அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இப்படியே இருக்கேன். பூந்தமல்லி தாண்டுது,
அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அந்த நகரிக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும் ரைட் சைடில், திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. ஏ இதுக்குள்ளே ஒடியா காஃபி சாப்பிட்டு போகலாம். இதுதான் அடுத்த வார்த்தை. இத்தனை கிலோமீட்டர், ஒரு 50-60 கிலோமீட்டர் போயிருப்போம், இங்கே தான் ஒரு சவுண்டு வருது. ஓ இது பேசும் போல் இருக்குது அப்படின்னு பேசுகிறாருப்பா அப்படின்னு. அப்போ காஃபி சாப்பிட்றார் அவர், ஒரு காஃபின்னு ஒரு 10-15 எல்லாம் ஓடி வந்துட்டான். காஃபி ஒரு 10 காஃபி கொண்டு வந்துட்டேன். யோ நான் ஒரு காஃபி கேட்டேன்யா, 10 காஃபி எப்படி குடிக்கிற காஃபி குடித்தோம். திருப்பி காரில் ஏறணும். அங்கே பேச ஆரம்பித்தவர் திருப்பதிக்கு போகிற வரைக்கும் நிறுத்தலை. அந்த மனிதனுக்குள்ளே கிராமியமும் தமிழ் மண் வாசனையும் தமிழ் மண்ணின் ஈரமும் வீரமும், அவர் கோழையல்ல வீரன். மணிரத்னம் இருந்தாலும் அந்த மரத்தடியில் பிரசாத் சூழல வெளியில் தான் நிற்கணும், அமிதாப் பச்சன் வந்தாலும் அங்கே தான் நிற்கணும், கஸ்தூரி ராஜா போனாலும் அங்கே தான் நிற்கணும். யாரால் முடியும், முடியுமா, முடியாது. இதை சினிமா உலகத்தை ஹிந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என்று அடக்கி தன் கைக்குள்ளே கட்டி ஆண்ட அரசன் அவரே திருப்பதிக்கு போகிறோம் அவர் கூட. அங்கே போய் என சாயந்தரம் கேட்குறேன் நான், அண்ணே நைட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு. நீ கார் எடு, நீ எடு, உன் டிரைவர் விட்டுரு, நீ எடுத்து ஓட்டு. போயிட்டே இருக்கோம். ஒரு அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் வருது, கூட்டம் அலம் மோதுது திருப்பதியில். வாயா இங்கே போய் சாப்பிடுவோம். ஏ இருங்க இருங்க, என்னென்ன விளையாடுறீங்க, நீங்கள் போய் இங்கே போய் சாப்பிட முடியுமா உள்ளே உக்காந்து? இல்லைப்பா, நீ எங்கே சென்னையில் மாதிரி என்ன இங்கே தான் சாப்பிடணும், ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். அந்த கதையே வேண்டாம், இருங்க நான் வாங்கிக்கிட்டு வரும் போய் சாப்பிடலாம். அது ஆறி போகமையா, நான் இங்கே தான் ஏன் சாப்பிடணும். இங்கே நான் கற்பனை பண்ண இளையராஜா வேற, அது வேற வேற. அவர் அடக்கி உள்ளே போனால் உங்களை மீட்டு கொண்டு வர முடியாதுங்க, என்கிட்ட போலீஸ் பெட்டாலியன் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு இட்லி வாங்கிட்டு மறுபடியும் கார் ஓட்டுறோம். இப்போ இந்த அங்கே நிறுத்து, நிறுத்துறேன். இரியா கொஞ்சம் ரிவர்ஸ் எடு. ஓகே கொஞ்சம் ரிவர்ஸ். இரு 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 அப்படி ஏதோ எட்டி பார்க்குறாரு. ஆ இந்த தெருவு இல்லை, இன்னும் அடுத்த தெருவுக்கு போ, அடுத்த தெருவுக்கு போகுது. இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, எட்டி இல்லை இல்லை இல்லை, அடுத்த தெருவுக்கு போ, அந்த லெஃப்டில் போயா, இது இல்லை போல, மறந்துருச்சு. இந்த ஆள் என்னடா தேடுறாரு திருப்பதியில் வந்து தெருத்தருவா, எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ கொஞ்சம் தூரம் நின்று நிறுத்தி அங்கே ஒருத்தர் கூப்பிட்டு சீனிவாச சாஸ்திரி வீடு எங்கேன்னு கேட்குறாரு. என்னடா சீனிவாச சாஸ்திரி கூட இவருக்கு தொடர்பு இந்த ஊரில், நமக்கு தப்பு தப்பாலாம் ஏண்டம் போகுது, நம்ம பட்டிக்காட்டு ஆள். அப்போ இவர் சொல்கிறாரு, ஒருத்தர் போய் சொன்னால் ஓடி வர்றார் ஒருத்தர், ஆ சரி என்னமோ சொல்கிறாரு அவர்கிட்ட. ரூமுக்கு போயாச்சு. அண்ணே நைட்டு என்னென்ன சாப்பிடுவீங்க, நைட்டு இல்லை சாரி மத்தியானம் என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்குறேன். ஏன் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் ரெகுலராக வந்து அவங்க தான் தயிர் சாதம் கொடுப்பாங்க எனக்கு. நான் இங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு போகிறமே எத்தனை லட்சம் செலவாகும், எப்படி ஒரு ஹோட்டலில் தங்குவாருன்னு கணக்கு போட்டு மிரண்டுக்கிட்டு போகிற அவர் கட்டி மேய்க்கிறது சாதாரண விஷயமா, அது தயிர் சாதம் எங்கே இருந்து வரதான் இவர் போனால் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தவாதி, ஒரு ஏழையின் மனதை புரிந்து கொள்ளாத எவனுமே இசையமைக்க முடியாது. கோடீஸ்வரனுக்கு வாசிக்கிறது இல்லை மியூசிக்கு. இப்பவும் நாம் காரில் பிரயாணம் பண்ணிட்டு போங்க, எந்த காராகட்டும், எவ்வளோ பெரிய பணக்காரனுடைய காராகட்டும், இளையராஜாவுடைய பாடல் தான் கேட்குது. இன்னும் கிராமங்களில் அவங்க எங்கே போனாலும் அத்தாடி அப்படி தான் பாடுது. நான் ரகுமானை குறை சொல்லவில்லை, அனிருத்தை குறை, அனிருத்தை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஒய் தீஸ் கோலவெரிடிங்கிற பாட்டுக்காக. அவரை குறை சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேங்க, அவங்க பாட்டெல்லாம் நான் எந்த கிராமத்துலேயும் கேட்கலை. இப்போ வரைக்கும் திருவிழாவாகட்டும் திருமணமாகட்டும் வேறு எந்த நிகழ்வாகட்டும் சடங்காகட்டும் அதில் நம்ம ஆளுகள்லாம் அங்கே
வகை வகையாக தோரணம் கட்டி லைட்டுகளை போட்டு போட்டால் இளையராஜாவுடைய பாட்டு தான் கேட்குது. அவர் தமிழ் மண்ணிலே விதையாகிவிட்டார். இனி அது முளைத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு விதை அல்ல, ஒரு லட்சம் விதைகள், கோடி விதைகள் அவர் மூலமாக இசையாய் விழுந்து விட்டன தமிழ் மண்ணிலே. இனி அது முளைத்து கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து வரும் விளைச்சலை அனுபவிக்கும் கடமை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது நண்பர்களே. இந்த இடத்துக்கு உண்மையில் அவருக்கு நீங்கள் தானே தமிழ் முதல்வன், உங்கள் பேர் தானே? அவர் திடீர்னு அவர் யாருன்னு தெரியாது, இப்போ தான் பார்த்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ஒரு புத்தகம், இல்லை ஐயா ஐயா வணக்கம், இந்த மாதிரி ஒரு புத்தகம். ஏ இளையராஜான்னு ஒரு புத்தகமா? இல்லைங்க, எனக்கு தேனியில் இன்று ஒரு விழா இருந்தது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் சரிங்க, மன்னிச்சிருங்க, இன்னொரு நிகழ்வுகள் சந்திக்கலாம் சொல்லிட்டீங்கல்ல, உண்மைதானே சொல்லிட்டார். நான் எனக்கு அரிக்குது, என்னடா இளையராஜான்னு ஒரு பேரை சொல்கிறாங்க, அதில் போய் நிற்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நீ வாழும் வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை. என்னை போல் நிறைய பேர் இளையராஜன் சொன்னோன்னே அவன் டைரக்டர், இளையராஜன் சொன்ன ஒரு ஹீரோ, நீங்க மக்கள் நாயகன் அப்படின்னு பேர் வாங்கின ராமராஜன் எடுத்துக்கங்க, இளையராஜா இல்லைன்னா அவர் எப்படி ஹீரோ? எத்தனை படங்கள் இருக்குது, ரஜினி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வந்து சாமி சாமி நீங்கள் அவர் மியூசிக் பண்ணுறாருன்னு உடனே நேரம் போய் பார்த்துருவார் அவர் வேண்டும். இது படங்களுக்கு உயிர் கொடுக்கும் கருவி அவருடைய இசை. உயிர், அது உயிர், அது உயிர். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன், நான் வரும்போது அது சாதாரண காற்றல்ல, நகரத்து காற்றை சுவாசித்து வாழ்ந்த உருவம் அல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலே உதித்த கரு, தாய் வயிற்றிலே பாடல் கேட்டவர், தாய்ப்பால் வழியை தமிழ் படித்தவர். அவங்க அண்ணன் பாவல ராஜன் மேடையிலேயே அடிப்பார். இப்போ ஒரு தம்பி ஃபீமேல் வாய்ஸில் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் உள்ளே வரும்போது, ராஜா சார் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தார், அவர் பெண் குரலிலே பாடுவார். அந்த காற்று, அந்த அருவிகள், அந்த மலை, அந்த இயற்கை, இதெல்லாம் தான் அவரை வளர்த்தது. திருப்பதி வரைக்கும் நாங்கள் போகிற பிரயாணத்தில் பேசினது பூராமே அவரே, அங்கே ஒரு மலை இருக்கு இல்லையா அந்த வெள்ளப்பாற பக்கத்தில், எனக்கும் தெரியும் அந்த இடங்கள், எனக்கும் தெரியும், அவர் சுவாசித்த காற்றை நானும் சுவாசித்திருக்கிறேன், அவர் நடந்த வழித்தடங்களிலே நானும் நடந்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறதில்ல, எனக்கு ரிலேட்டடாக இருந்ததுனால் அவர் என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்கார், இல்லாட்டி பேசுகிறதுக்கு பேசு பொருள் இல்லாமல் போய்விடும். இப்படி அந்த கிராமத்து காற்றும் தமிழ் மண்ணின் ஈரமும் வீரமும் அவருக்குள்ளே இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கிறது, இனிமேலும் இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, இனி நம்ம பேர பிள்ளைகள், என் பேரனுக்கு அவன் காரில் ஏறணுன்னே எந்த பாட்டு இருந்தாலும் அவன்ட்டு இளையராஜா பாட்டு தான் போடுவான், அவனுக்கு 10 வயசு, அவனுக்கு 10 வயசு தான். இப்போ ஒரு பாட்டு, தனுஷ் படத்தில் ஒரு பாட்டு பாடினார், ஏன் காடு வரி மறந்துடுச்சு, உன்னோடு நடந்தா கல்லான காடு உன்னோடு நடந்தா அப்படின்னு ஒரு பாட்டு, இன்றைக்கி எல்லோருக்கிட்டும் அதை தான் பாடிட்டு இருக்கான். எத்தனை தலைமுறை கடந்து, எனக்கு முன்னே எஸ்பி முத்துராமன், எனக்கு முன்னே மணிரத்னம், எனக்கு முன்னே பெரும் பெரும் ஜாம்பவான்கள், ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், சத்யராஜ், விஜயகாந்த் எல்லாம் உள்பட சிவாஜி, இத்தனை பேருக்கும் கடந்து நான், என்னுடைய தலைமுறை, ஆர் வி உதயகுமார், ஆர் சுந்தரராஜன், இப்படி இதுக்கப்புறம் இப்போ என் மகன், என் மகன், அவன் மகனுக்கும் அவர் வாசிப்பார், அதுதான் நடக்கப் போகுது. இது தீர்க்க தரிசனம். இலக்கணங்களாலும் இலக்கியங்களாலும் சாதிகளாலும் மதங்களாலும் தனிப்பட்ட முறையில் அவரை சொந்தம் கொண்டாடவே முடியாது. உலகின் பொது சொத்து, உலக வரைபடத்திலே இந்தியாவுக்கென்று தனி வெளிச்சம் கொடுத்து
தமிழ்நாட்டுக்கென்று மெர்க்குரி வெளிச்சம் கொடுத்து பண்ணைப்புறத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஒளி அதுதான் இளையராஜா. இளையராஜாவை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஜென்மம் எனக்கு போதுமா? போதாது. இதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு யாருக்காவது தகுதி போகுமா? அவர் அரசியல்வாதி இல்லை. இப்போ அவரை மத்திய சர்க்கார் ஏதோ அடையாளம் கண்டு எம்பி கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ எம்பி கொடுத்துருக்காங்க, நம்ம ஜனங்கள் எப்போவோ எம்பி கொடுத்துட்டாங்க. மாஸ்டர் ஆஃப் பாட்டு, மாஸ்டர் ஆஃப் பாட்டு, அதுதான் நாம் கொடுத்த பட்டம். நீ என்ன அவருக்கு பட்டம் கொடுப்பது? தமிழ்நாட்டு ஜனங்களின் நாடி துடிப்பில் ஓடிக்கொண்டிருப்பவர், தமிழ்நாட்டின் கண்களிலே ஒளியாக இருப்பவர், படித்தவன் படிக்காதவன் பாமரன் அத்தனை பேரையும் தன் இசையால் கட்டி போட்டிருப்பவர். இந்த சில வார்த்தைகளை சொல்லணும்னு தான் அங்கே நான் தேனிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறீங்களா, இளையராஜான்னு பேர் சொல்கிறாங்க ஐயா, என்னால் மறுக்க முடியாது. திருப்பி நானே அவரை அழைத்தேன், கரெக்டாக ஐயா நான் வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் வாங்கன்னார். 6 மணிக்கு வாங்கன்னும் அவர் தான் சொன்னார். மேடையில் நின்று உண்மையை சொல்லுகிறேன், உண்மைதானே ஐயா? நீங்கள் சொன்ன டைமிங் நான் புறப்பட்டுட்டேன். சொன்னேன்னா டிசிப்ளின், டைமிங், கம்யூனிகேஷன் இஸ் தி லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபார் அ ஹியூமன். என்னுடைய வாழ்க்கையை இங்கே நிற்க வைத்தது இந்த நான்கும் தான். 6 மணின்னா 6 மணி அவர் சொன்னார், நீங்கள் வரும்போது ஆரம்பிச்சுக்கலாம். உங்கள் டைம் எனக்காக டைமை மாற்றாதீங்க, உங்கள் டைமுக்கு சொல்லுங்கள் நான் வர்றேன். சொன்னேன்னா வந்தேன். ரெண்டாவது, இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் வந்து யாருக்குமே நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இவ்வளோ நேரம் இங்கே நிற்க வச்சு நிஜமாக இங்கே இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு வகையில் நான் இப்போ சினிமாக்காரன் நிற்கலை. இங்கே இளையராஜாவோட வாழ்ந்தேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இனி வாழ்வேன். என் தலைமுறை இருக்கும் வரை அந்த இரண்டு குடும்பங்களும் இணைந்து தான் பிரயாணிக்கும். பெரிய 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 மாபெரும் பேரின்ப அதிர்ச்சிக்குரிய செய்திகளெல்லாம் வெளிவரப்போகின்றன, நீங்களெல்லாம் பார்க்க போகிறீர்கள். ஆனாலும் இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நீங்கள் எல்லாருமே, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எழுத்தாளர்களா படைப்பாளிகளா? மேக்ஸும் படைப்பாளிகள். அதனால் உங்கள் தலை வணங்குகிறேன். நானும் படைப்பாளிதான். பாமர இலக்கியம் என்னும் 1000 பக்கம் நூல் எழுதி இலக்கியவாதிகள் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி நூல் எழுதியில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தமிழனுடைய பண்பாடு பற்றி அந்த தைரியத்தில் தான் இங்கே வந்து நின்னேன். இது என்னடா பூரா எழுத்தாளர்களாக இருக்காங்களே, நம்ம போகணுமே. நான் போன வாரம் சிவகாசியில் ஒரு கல்லூரியில் 3000 மாணவிகள் மத்தியில் உரையாற்றினேன். பெரிய குளத்தில் 2000 மாணவிகள் மத்தியில் அது வேற. இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமம். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே உங்களெல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. இந்த மாதிரி இலக்கிய சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு கூட்டங்களுக்கு அவசியம் கூப்பிடுங்க, என்னோட கலந்துக்கங்க. என்னுடைய எண் அவர்கிட்ட இருக்குது, வாங்கிக்கிட்டு தொடர்பு கொள்ளுங்க. இலக்கிய தொடர்புக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறேன். சினிமா என்னை சரியான இடத்தில் சேர்க்கவில்லை. ஒரே ஒரு நூல் உச்சத்திற்கு கொண்டு சென்று விட்டது. திரைப்படம் பணம் கொடுத்தது, வாழ்வு கொடுத்தது, என் மகன்களுக்கு பேரன்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் வசதி கொடுத்தது, ஒரு சிறப்பான புகழை தரவில்லை, ஒரு புத்தகம் கொடுத்தது. வாழ் நூல் பொருதினால் வாழ் வெல்லுமோ? நூலே வெல்லும். முட்கள் சொற்கள் பொருதினால் முட்கள் வெல்லுமோ? சொற்களே வெல்லும். அதுதான் அந்த நூல் எனக்கு கொடுத்த பரிசு. போகிற இடங்கள்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள், கல்லூரி தாளாளர்கள் இந்த புத்தகத்தை எடுக்கிக்கிட்டு பின்னாடியே சார் 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 ஓடி, எங்கடா
இத்தனை படம் எடுத்தோம், நாட்டுப்புற பாட்டுன்னு ஒரு படம், ஒத்தருவாத்தாரன் ஒரு பாட்டு, ஒரு வருஷம் ஓடிச்ச அந்த படம், ஆனால் எனக்குரிய பணத்தை கொடுத்தது மரியாதையை கொடுக்கவில்லை. பஞ்சமிட்டாய் சீலகட்டின்னு ஒரு படம், எட்டுப்பட்டி ராசாங்கர் படத்தில், அது இதை விட பெரிய பாட்டு. இந்த ரெண்டு பாட்டும் தாங்க இன்றைக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம். ஆனால் அந்த மரியாதை கொடுக்கவில்லை. ஒரு நூல் பாமர இலக்கிய நாங்கள் கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டேன், அது கொடுத்தது இவ்வளவு பெரிய, உங்கள் இனத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்தது ஒரு நூல். நம்ம மறுபடியும் இணைவோம், மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.